ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ டுடே நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோஸ் வந்து டெம்பிள் வ்ளாக் வீடியோ தான் இருக்க போது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கணக்குற போகிற வழி. ஸோ நாங்கள் ஏன் இங்கே சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் நம்ம 7 o'clockக்கே கிளம்புறதுனாலே எதுவுமே சாப்பிடல. ஸோ அதனால் ஒரு பிளேஸில் வந்து நிற்க வச்சுட்டு காரு. அங்கே வந்து டிஃபன் ஆல்ரெடி வீட்டில் எல்லாருமே பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, சித்திரனா, அதுக்கப்புறம் இட்லி அப்படின்னு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வயிறு ரொம்ப ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் காரில் கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கணக்புராவுக்கு போகிறோம். கணக்புராவில் இருக்கிற கபாலம்மா டெம்பிள் அண்ட் அங்கத்துலேருந்து கொஞ்சம் தூரமாக முத்தத்திக்கு போகிறோம். ஸோ எதனால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த கணக்புறால கபலம்ம கோயிலுக்கு போகாமல் இருப்பீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மிஸ் பண்ணாமல் அந்த லொக்கேஷனுக்கு போங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான கோயில் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். எல்லா கோயிலும் பவர்ஃபுல் தான், நம்ம நம்பிக்கையோடு தான் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு மாதிரி ஸ்பெஷலான கோயில். ஸோ பெங்களூரில் இருக்க கபலம்ம கோயிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ போகாதவங்க விசிட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கபலம்ம கோயிலில் வந்து வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல, பிகாஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ரஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து முத்தத்திக்கு போகிறீங்க போகிறோம் இல்லையா. ஸோ அந்த வீடியோஸ் தான் எடுத்திருக்கேன். கபாலம்மாலேருந்து முத்தத்தி வந்து 1 hour ஜர்னி தான். ஸோ போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாரஸ்ட் ஏரியா. நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும் அந்த ஏரியா வந்து, அந்த ஏரியாக்குள்ளே போகணுன்னா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ஏரியாவாக இருக்கிறதுனால நீங்கள் உஷாராக தான் போகணும். இந்த மாதிரி லொக்கேஷன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து முத்தத்தின்றது வந்துட்டு நம்ம கபாலம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அங்கே வந்து நம்ம கோழி கட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ கோழி கட் பண்ணிவிட்டு நம்ம முத்தத்தி சூஸ் பண்ணது வந்து அங்கே கட் பண்ணி அங்கே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதனால தான் முத்தத்தி சூஸ் பண்ணோம். ஸோ முத்தத்தில் நிறைய பேர் வந்து அப்படி தான் அங்கே பண்ணுறாங்க. அங்கே உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கிது, இன்கேஸ் நீங்களே அங்கே சமைச்சிக்கிற மாதிரி இருந்தாலும் சமைச்சிக்கலாம், அப்படி இல்லைனாலும் அங்கே சில பேர் இருப்பாங்க சமைச்சு கொடுக்கறதுக்கு. நீங்கள் வந்து அந்த அந்த வாட்டர் பிளேஸில் வந்து வெளில. ஸோ முத்தத்தின்றது வந்து காவேரி வாட்டர் இருக்கிற ஒரு பிளேஸ். ஸோ கண்டிப்பாக பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி தெரியாதவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே நாங்கள் கிளம்பிட்டோம். நான் எங்கள் ஃபேமிலி வந்து அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஃபேமிலிஸ் வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்ட போகிறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் காவேரி வாட்டர். ஸோ இந்த லொக்கேஷன் நான் உங்களுக்கு காட்டணும், எதுவுமே நான் மிஸ் பண்ணல. பிகாஸ் எல்லாமே ஒரு அழகான ஒரு நேச்சர், எவர் க்ரீனான ஒரு லொக்கேஷன். அண்ட் ஆல்சோ அந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எல்லா நேச்சர் வீடியோஸ்லையும் நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், பிகாஸ் ஐம் அ நேச்சர் லவர். ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டு அந்த ரூமுக்கிட்ட போனோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா முத்தத்தி. அண்ட் இங்கே வந்து எல்லாருமே அதுக்காக தான் வந்திருக்காங்க. இங்கேயும் ஒரு கோயில் கூட இருக்குது, ஆஞ்சநேயர் கோயில். ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரூம்ஸுக்கு போயிட்டு எதாவது தேவையாக இருந்துச்சு அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாடின்னு இருந்தோம். விளையாடிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு வீடியோலாம் எடுக்க முடியல காய்ஸ், ஏன் வீடியோ எடுக்க முடியலன்னா காய்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொருங்கு தொல்லை. அங்கே நீங்கள் பேக்கு எது எடுத்துன்னு போனாலும் அவங்க வந்து பிடிங்கிக்கிறாங்க. அதனால தான் எல்லாமே காரில் வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், அங்கே ரொம்ப ஹெவியான ரெயின் அடிச்சது. நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஹோம் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அதனால தான் சில வீடியோஸ் எல்லாம் என்னால் கேப்சர் பண்ண முடியல. பட் நீங்கள் சாப்பிட்ற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அங்கே கொருங்கு வராத மாதிரி தான் உங்களுக்கு கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. பட் உங்களோட ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே கொஞ்சம் உஷாராக வச்சுக்க வேண்டியது தான் அந்த லொக்கேஷனில், பிகாஸ் நிறைய குரங்குங்க இருக்காங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, சி யூ.